எல்லாரும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த டாஸ்க் வந்து இப்போ நெருங்கிட்டே இருக்கு. இந்த வாரம் குடும்பங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள போக போறாங்க. அது மட்டும் இல்லாம வெளியில வந்த போட்டியாளர்கள்ல மறுபடியும் வீட்டுக்குள்ள ஒரு ரீஎன்ட்ரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. நடந்தது என்னங்கறத வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். பிக்பாஸ்ல இந்த வாரம் குடும்பங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள போக போறாங்க. ஃப்ரீஸ் டாஸ்க் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த டாஸ்க் வந்து இந்த வாரம் ஆரம்பமாக போகுது அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. பொதுவா 50 நாளுக்கு மேல இந்த டாஸ்க் வந்து ஆரம்பிப்பாங்க. அதே போலதான் இந்த முறையும் வந்து 50 நாள் நெருங்கிருச்சுல, அதனால குடும்பத்துல இருந்து வீட்டுக்குள்ள ஒவ்வொருத்தரும் அனுப்ப போறாங்க. சோ பூர்ணிமா, மாயா இவங்க எல்லாரும் இருக்காங்கல்ல, இவங்களோட வீட்டுல இருந்தும் உள்ள போறவங்க கண்டிப்பா வந்துட்டு என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிக்சன் அவருக்கு கண்டிப்பா வந்து அவங்களுடைய வீட்டுல இருந்து யாராச்சும் ஒருத்தர் உள்ள போவாங்க. அப்ப ஒரு சில அட்வைஸ் எல்லாம் கொடுத்தா அவருடைய விளையாட்டை மாத்திக்குவாரா, என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணலாம். அதே போல இப்ப வெளியே வந்த போட்டியாளர்கள்ல ஒருத்தவங்க மறுபடியும் வீட்டுக்குள்ள ரீஎன்ட்ரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தா கண்டிப்பா இன்னுமே விளையாட்டு சுவாரஸ்யமா இருக்கும். சொல்ல போனா இப்ப இந்த ஒரு வாரமாவே ரொம்பவே சுவாரஸ்யம் குறைவா தான் இருந்துச்சு. டாஸ்க் எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு, தயவு செஞ்சு ஏதாச்சும் பண்ணுங்கயா அப்படின்னு எல்லாம் கூட நிறைய கருத்துக்கள் வந்துட்டு இருந்துச்சு. பிக்பாஸ் ரொம்பவே சுவாரஸ்யம் கம்மியா போகுது, போர் அடிக்குது, இந்த நிகழ்ச்சியை பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்லி பிரதீப் அவரை வெளியில அனுப்பின சமயத்துல இருந்தே மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. சோ ரீஎன்ட்ரியா உள்ள வேற யார அனுப்ப போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணிதான் பாக்கணும். ஒருவேளை ஐஷோ அவங்கள பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மறுபடியும் அனுப்புனா அவங்க இவ்வளவு நாள் என்னெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு புரியாம இருந்துச்சோ அந்த விஷயங்கள் எல்லாம் வெளியில வந்து பார்த்து புரிஞ்சிருக்காங்க. மறுபடியும் இந்த இடத்த அவங்க சரியா பயன்படுத்திக்க வாய்ப்பு இருக்கு. இன்னும் மீதி இருக்க நாட்களாச்சு அவங்க கொஞ்சம் நல்லா விளையாடிட்டு வருவாங்க, அவங்கள மறுபடியும் உள்ள அனுப்புங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள நிக்சன் அவரே எவிக்ட் ஆகி வெளியில வந்துடணும் அப்படின்னு எல்லாம் கூட கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. நிக்சன் கண்டிப்பா வெளியில வந்தாருன்னா நடந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு அவரும் ஐஷா அவங்கள மாதிரியே ரொம்ப மனசு வருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல பூர்ணிமா அவங்களும் மாயா அவங்களும், நாங்க கேமுக்காக தான் எல்லாமே பண்ணணும், இது எதுவுமே நாங்க வேணும்னு பண்ணல, இது ஒரு விளையாட்டு, விளையாட்டா பாருங்க அப்படிங்கறத கண்டிப்பா சொல்லுவாங்க. கண்டிப்பா இந்த விஷயங்கள் நடக்க தான் போகுது. சோ அந்த வகையில இந்த வாரமாவது டாஸ்க் எல்லாம் கொஞ்சம் நல்லா வச்சு வீட்டுக்குள்ள இவங்க எல்லாரையும் அனுப்புறதுனால இந்த நிகழ்ச்சி வந்து சுவாரஸ்யமா இருக்குமா என்னங்கறத வெயிட் பண்ணி தான் பாக்கணும். கவின் அவர் உள்ள இருந்த சமயத்துல பிரதீப் அவரு எப்படி வந்துட்டு ஒரு அரை விட்டாரோ, இப்ப நிக்சன் அவரு உள்ள இருக்காருல்ல, அவரோட நண்பர் யாராச்சும் போய் அரை விட போறாங்களா, என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பாக்கணும். பிக்பாஸ்ல இந்த வாரம் நடந்த விஷயங்கள் பற்றியும் இப்ப நிகழ்ச்சி எந்த அளவுக்கு சுவாரஸ்யம் குறைவா போகுது அப்படிங்கறத பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் நிறைய தகவல் எல்லாம் இதே போல தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.